ஓகே கைஸ், நான் ஜார்ஜ். மடுக்கு ஒரு புது விடல் வரைந்து வந்து போக்கிமான் லெஜெண்ட் ஆர்கேஎஸ். ஸோ இந்த கேம் போக்கிமானோட புது கேமு இப்போ தான் வந்திருக்கு, ரீசெண்டாக தான் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் இந்த கேமோட பார்ட் ஒன் கேம் ப்ளே நான் பார்க்க போகிறோம். இப்போ தான் வந்து சேனலுக்கு புதுசாகினா மறந்துடாம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாம லைக் ஷேர் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணி விடுங்க. ரைட்டுங்க, ஏதோ ஒரு ஒளி தெரியுது. ஏய், நீ பார்க்குறது தெரியுதா இல்லையா? ஸோ நீ ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்பீரியன்ஸ், ஓகே, அப்ரிசியேஷன், ஓகே, அப்பீரியன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எந்திரி எந்திரி எந்திரா, யாரா நீனு, எந்திரிக்க மாட்டியா அப்படின்றாங்க. ஓ, எந்திரிச்சோடனே மூணு போக்கிமான். ஐ, சிண்டர்குயில், சிண்டர்குயில், இது எனக்கு பிடிக்கும். அது நான் இது போக்கிமான் எபிசோட்ஸ்லேயே நான் அதை பார்த்துருக்கேன். எனக்கு இந்த போக்கிமான் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதுதான், ஓகே. ஸோ ரைட்டுங்க, இப்போ வந்து நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா வானத்துலேருந்து குதிச்சு வந்திருக்கிறோம். ஸோ இங்கே ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி ஒருத்தர் இருக்கார். ஏய், நீ வந்து உனக்கு ஒன்றும் அடியெல்லாம் படலை அப்படின்றாங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. ஸோ நீ வந்து ஒரு பீச்சில் இருக்க, இங்கேருந்து நீ வந்து கீழே விழுந்துட்ட. ஆமாம், நீ பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறியே, நீ வந்து ஏதோ மிஸ் பண்ணிட்ட போல் இருக்குது அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ நான் வந்து ஏதாவது வழி சொல்கிறேன், நீ எங்கே போகணுன்னு சொல்லு அப்படின்றாப்புல. எனக்கு அதுவும் தரல அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இங்கேருந்து வந்தோம், ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், எதுவுமே தெரியல போல். ஸோ சரி, ஓகே, நான் வந்து உன் எப்படி வாழணும் அப்படின்றதாவது உனக்கு தெரியுமா அப்படின்றாங்க. நமக்கு அதுவும் தெரியல. ஸோ எப்படி ஒரு மனுஷன் இருப்பான்றதே நமக்கு தெரியல. ஸோ பரவாயில்ல, நீ வந்து யாரோ கைவிடப்பட்டவங்க போல அப்படின்றாங்க. ஸோ இங்கே மூணு போக்கிமானும் மூணு விதமாக கத்துது. ஸோ ரைட், ஓகே, நான் வந்து ஒரு விஷயத்தை மறந்தே போயிட்டேன். இந்த மூணு போக்கிமான் தான் வந்து நான் உன்னை பார்த்துட்டு இருக்கும்போது நீ உன்னை நான் உன்ன நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறப்பல. சரி, ஓகே, என்னது, ஓகே, கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஸோ போக்கிமானை பற்றி உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ போக்கிமான்றது அம்மாவும் பேர் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்றாங்கன்னா, என்னோடய பேர் ஜார்ஜ். எஸ் எஸ் ஜார்ஜுங்க. ஸோ என் பேர் சொல்கிற மாதிரி இருக்குது, ஆனால் உண்மையுமே என் பேர் தானே. ஓகே, ஆ, ரைட்டு. ஸோ இப்போ வந்து நான் தான் ப்ரொஃபஸர். ஸோ என்னோடய பேர் வந்து லாவண்டர். நான் வந்து இந்த மாதிரி போக்கிமான் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணுறேன். ஏய், ஓடாதீங்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவானா? கத்துறாரு, கத்துற. அய்யோ, ஓடிடுச்சிங்களா மறுபடியும்? சரி, எனக்கு வந்து மனுச்சிரு, பட் இருந்தாலும் நான் இதை பிடிச்சே ஆகணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. ஓ, மூணு போக்கிமான் பிடிக்கணுமா? ரைட்டுங்க, ரைட்டுங்க, நல்லா இருக்குல்ல, கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா 2022 வந்துச்சா 1 வந்துச்சான்னு தெரியல, பட் லாஸ்ட்டாக வந்த புது போக்கிமான் கேம்னா அது இதுதான். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆனால் என்ன, என் பிசி தாங்குமான்றத பயமாக இருக்குது. ஓகேங்க, ஏதோ மினுக்குது. என்ன இது, ஏதோ ஃபோன் வருது. ஹலோ, யார் பேசுறது? ஓகே, என்னங்க, ஏதோ ஒரு ஃபோன் வருது. ஆமாங்க, ஃபோன் தான் இல்லை, ராட்டன் ஃபோன் நினைக்கிறேன். அப்படியா, அதுவா, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கே. என்ன இது? ஓகே, ரிசம்பிள்ஸ் ஃபோன். ஓகே, ஸோ இது வந்து வித்தியாசமானதாக இருக்குது. ஸோ இதோட பவரும் கொஞ்சம் வித்தியாசமானது அப்படின்றாங்க. ஒரு மெசேஜ் வந்திருக்கான். ஸோ நீ வந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணி நிறையா போக்கிமான புடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையா போக்கிமான புடி அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்ஸ் வச்சு மெசேஜ் வந்திருக்கு. ரைட்டுங்க, ஸோ இந்த இடம் நல்லா இருக்குதுல, செமையாக இருக்குதுங்க. கொஞ்சம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ போக்கிமான் கேம்ஸ் விளாண்டுருக்கோம், பட் இந்த கேம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. ஸ்வாடை விட இந்த கேம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண மாதிரி இருக்குது. ஸ்வாடில் வந்து அவ்வளோ வந்து ஒரு சில விஷயம்லாம் இருக்காது. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் வேர்ல்டு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லா தாங்க இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு ஒன்றும் புரியல, நான் வந்து எப்படியாவது எல்லாத்தையும் காப்பாற்றி ஆகணும். ஸோ என்னோடய மூணு போக்கிமான் நான் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், பட் என்னால் பிடிக்க முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீ அதை ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். நீயே அந்த மூணு போக்கிமானையும் பிடிக்கக்கூடாது அப்படின்றேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரவுலட்டு. ஸோ ரவுலட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பிளான், ஒரு செடி மாதிரி தான் இருக்கும். இது ஒரு கிராஸ் டைப்பு, இந்த மாதிரி பேர்ட் டைப்பு அப்படின்னு சொல்கிறப்பல. ஓகே, ஸோ இது நல்லா இருக்குல்ல. அடுத்தது வந்து ரெண்டாவது போக்கிமான். ஸோ இது வந்து சிண்டக்குயில். ஸோ இது வந்து ஒரு ஃபயர் டைப்பு. இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே முதுகில் வந்து நெருப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்பல. இது செம்ம க்யூட்டுங்க, வேற லெவல் க்யூட்டு. அடுத்து மூணாவது போக்கிமான் இது. மூணாவது போக்கிமான் வந்து ஆஷ்வாட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியில் வந்து அழகாக நீந்திட்டு போகும் அப்படின்னு சொல்கிறப்பல. ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கத்துது. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்ட் அப் போக்கிமான். ஸோ இதில் இதுலேருந்து நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக சிண்டக்குயில் தான் எடுப்பேன், டெஃபினட்டாக எடுப்பேன். ஸோ இதுக்கு பேர் தான் போக்கிபால். இதை யூஸ் பண்ணியாக நம்ம வந்து போக்கிமான்ஸ் கேட்ச் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ என்னங்க வித்தியாசமாக இருக்குது போக்கிபால், எப்போவுமே அந்த ரெட் அண்ட் ஒயிட் காம்போ தானே வரும். இப்போ என்ன ஒருமே எல்லோ அண்ட் ரெட்னு இருக்குது, வித்தியாசமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து இதுலேருந்து நீ போக்கிமால பிடிச்சினா அது வந்து இன்ட்ராக்ஷன் ஆகி இது வந்து உனக்கு கேட்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் நீ வந்து அது உனக்கு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதகரியாக சொல்கிறாங்க. ஸோ இது இப்படியா அப்படி சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு போக்கிமான் கேம்ஸ்லையும் இப்படி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ என்ன விஷயம், என்ன நடக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் விளாட்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவாங்க. அதான் இந்த கேம் கொஞ்சம் அப்படி இருக்கும். பட் போக போக நமக்கு நம்ம நல்லா விளாட ஆரம்பிச்சுனா அவங்களே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏங்க ஃபஸ்ட்டு சிண்டக்குயிலுங்க, நான் சிண்டக்குயில் தான், எனக்கு வேணும். ஏய், ஓடாத ஓடாத, இங்கே பாருங்க எப்படி பண்ணியிருக்கானுங்க. நம்ம அதை எய்ம் பண்ணி கரெக்டாக த்ரோ பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஓகே, நைஸ் நைஸ், லிட்டலி நைஸுங்க. ஏன்னா எவல்யூஷன் ஆஃப் போக்கிமான் கேம்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இந்த கேமில் இந்த ஒரு எவல்யூஷன் போக்கிமான கேட்ச் பண்ணுறதுல ஒரு புது டெக்னிக்கை கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ குறி பார்த்து அடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க, நைஸ் நைஸுங்க, உண்மையுமே நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒன்று பிடிச்சிட்டா இன்னும் ரெண்டு இருக்குது, போய் புடி அப்படின்றாங்க. ஐயோ, அந்த இது எங்கே,
ஐயோ அது பறவை போக்கிமான் எங்கே 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 இங்கே தான் எங்கேயோ இருக்கும் சவுண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது, இங்கே எங்கேயோ இருக்குதுங்க, இந்த சைடு இருக்கா, ஒருவேளை இந்த பக்கத்து இருக்கோ, ஏ எங்கே போகிற, ஃபஸ்ட் டைம் போக்கிமான புடுறா அப்படின்ற, ஓ சாரி வழியா, டே இருடா நான் தாண்டி தேடி நிற்கிறேன், எங்கடா இருக்குது, நான் அங்கே இருக்குதுங்க, இந்த வாட்டர் டைப் போக்கிமான் இங்கே இருக்குது, இது இருக்குதுங்க, எம் பண்ணி கரெக்டாக அப்படியே எக்ஸலன்ட் கேட்ச், ஆ மாட்டிடுச்சு, ஆ ஓகே மாட்டுதா மாட்டுதா, அப்படியே துள்ளி குதிக்குது பால், ஆ மாட்டிச்சுங்க, ஏ பட்டாசுலாம் வெடிக்குது இல்லை, போக்கிமான் கேட்ச் ஆகிட்டா பட்டாசுலாம் வெடிக்குது, நைஸுங்க நைஸ் நைஸ், ஓகே ஸோ இன்னும் ரெண்டு பிடிச்சிட்டா இன்னும் ஒன்று தான் இருக்குது கடைசி, இதை அதை மட்டும் எப்படியா பிடிச்சிரு அப்படின்றப்பல, ஸோ கடைசி அதுக்கு முன்னாடி நான் சேவ் பண்ணிக்கிறேன், ஸோ சேவ் ஆப்ஷன் இருக்குது, ஓகே எஸ் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் சேவ் இருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கைக்காக நான் ஒரு சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்கியா, ஓ ஓ ஓ ஓ ஆ மாட்டிக்கிச்சிங்க, ஸோ மூணு போக்கிமானம் ஓகே இருங்க இருங்க, ஃபஸ்ட்டு கேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம், ஐயோ கேட்ச் ஆகலையே, ஐயோ என்னங்க, ஏ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 100% வந்து எல்லா போக்கிமானும் கிடைக்கும்னு சொல்ல முடியாதுல, பரவாயில்ல இன்னொரு ட்ரை பண்ணி அப்படின்னு சொல்கிறாப்ல, ஸோ இருங்க இருங்க எங்கே போயிட்டா, ஐ எங்கே ஓடுறேன், இரு இரு ஒரு இடத்துல இரு, ஆ அப்படியே அப்படியே ஆ அப்படியே அவ்வளோதாங்க, இந்த வாட்டி அது மாட்டிருமா, மாட்டிருவியா கன்ஃபார்மாக, மாட்டிருவியா மாட்டிருவியா மாட்டிருவியா, எஸ் மாட்டிடுச்சு, ஐ எனக்கு மூணு போக்கிமான் கிடச்சிருச்சு, ஜாலி ஜாலி ஜாலி, ஏங்க மூணு கிடச்சிருக்குதுங்க, ஒரு வேளை ஏமாத்திடுவானோ, மூணுத்தையும் என்கிட்ட குடுறான்னு அங்கே வாங்கிட்டாங்க, சீட்டிங் பண்ணிட்டாங்க, சீட்டிங் ஃபெல்லோடே அது நான் பிடிச்சதுடா, ஸோ அது அதோட மாஸ்டர் நான் தான்டா, அது ஏன் பேச்சு தாண்டா கேட்கும், சீட்டிங் ப்ரொஃபஸருங்க இவர் அழகாக நம்ம பிடிச்சி கொடுப்போமா, இவர் ஜாலியாக பாக்கெட்டில் வாங்கி போட்டு போய்கிட்டே இருப்பார், என்ன கதையாக இருக்குது, சரி ஓகே நீ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்க, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கூட நீ வந்ததுக்கு அப்படின்னு சொல்கிறப்பல, இங்கே வந்து அந்த ஃபோனை காட்டுறப்பல, எல்லா போக்கியமானையும் பாரு அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த டிவைஸ் பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, சரி ஓகே பரவாயில்ல, நான் வந்து ஒரு போக்கிடெக்ஸ்லாம் இருக்குது, அதில் வந்து போக்கிமான்ஸ் என்னென்ன போக்கிமான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுப்போம், அது வந்து எங்கள் ரீஜியனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காப்புல, ஸோ போக்கிபால்ஸ் எல்லாம் கொஞ்சம் விசித்திரமாகது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதை பேசிகிட்டு இருந்தார், ஸோ மேக்ஸிமம் நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஸ்டோரி மட்டுமே வந்து 20 நிமிஷம் ஓடுதுங்க, சத்தியமாக பேசிக் தான், ஓகேவா இது போக்கிமான்னா என்ன அதெல்லாம் ஆஷிஷுவல் தான், ஸோ அதனால் தான் வந்து கேம் பிளேக்குள்ளே நான் டேரெக்டாக இப்போ உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன், ரொம்ப வந்து ஸ்டோரி சொல்லிட்டே இருந்தேன் வைங்களேன், போக்கிமான் கேம் மாதிரியே இருக்காது, ஸோ விளாடுறதுக்கு டைமே இருக்காது, அதனால் தான் வந்து டக்குனு கொண்டு இப்போ வந்து தூங்க சொல்கிறாங்க, நம்ம வந்து ஒரு இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம், அதனால் நம்மளை வந்து தூங்கிட்டு காலையில் நமக்கு வந்து ஒரு சின்ன டெஸ்ட்டு வைப்பாங்களாம், ஸோ அதனால் அங்கே போயிட்டு நம்ம வந்து டெஸ்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியதான், ரைட்டுங்க, ஸோ ரைட் இப்போ வந்து நம்ம போயிட்டு தூங்கலாம்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ தூங்கலாமா, ஓகே போய் தூங்கலாம், இது என்னது, ஓகே பெட்டிங் இருக்குது, ஸோ பெட்டு ஆ ரைட்டு, என்னடா பார்க்குறேன், ஓ எங்க ஜாப்பனீஸ் மாதிரி இருக்குல்ல வீடு, லிட்டில் பிட் பார்க்குறது ஜாப்பனீஸ் மாதிரி தான் இருக்குது, ஸோ டிப்ஸு சொல்கிறாங்க, ஸோ சேவ் பட்டன் எப்படி சேவ் பண்ணுறது, ஆட்டோ சேவ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே ஓகே ஃபைன் அவ்வளோதானா, இதான் டிப்ஸா, ஓகே தூங்கலாமா, ஆ தூங்கலாம், ஸோ நாளைக்கு வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கலாமான்னு கேட்குறாங்க, டெஃபினெட்லி தூங்க நல்லா தூங்க, ஓகே இது கனவுன்னு நினைக்கிறேன், தூங்கினோடனே கனவு வருமா, ஓகே ஐயோ இன்னும் ஏதோ நடக்குது, ஐயோ உலகம் அழிவு போகுதுன்னு நினைக்கிறேன், டே அழிஞ்சு கிஞ்சு போயிட்டா, ஆஹா என்னங்க போர்ட்டல் மாதிரி இருக்குல்ல, ஐயோ டே டே ஓகே ஒரு மரம் எதுவுமே ஆகலை, ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைட்னிங் மாதிரி தான் வந்திருக்கு, பெருசாக எதுவும் ஆகலை, ஓகே அதுக்கப்புறம் என்னது நெக்ஸ்ட் டே, ஸோ அடுத்த நாள், ஓகே டொக்கு 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 டொக்குன்னு யாரோ கதை தட்டுறாங்க, குட் மார்னிங் ஜார்ஜ் எந்திரிச்சிட்டியா, நமக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வெளில வா, இன்றைக்கி தான் வந்து உன்னோட ட்ரையல், வா வந்து உன்னோட பெஸ்ட்டை கூட அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு அக்கா வருவாங்க ஓகேங்களா, அந்த அக்கா தான் நமக்கு வந்து இப்போ இந்த சிட்டியில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, ஓகே ஸோ வெளில போகலாம், ஸோ டோர் ஓப்பன் கரோ, லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அகைன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணி விட்ருங்க, ஸோ லைக் ஷேர் ரொம்ப முக்கியம், ஓகே இந்த அக்கா தான் வந்து இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்டு, இந்த ஊரில் வந்து நமக்கு ஒரே இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இந்த அக்கா தான், இந்த அக்கா தான் நம்ம கூட வந்து எல்லாமே பண்ணுறாங்க, இப்போ நம்ம வந்து கேப்டன் சொல்லிட்டு இந்த ஊருக்கு ஒருத்தருங்க இருக்காங்க, ஸோ அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு படையில் வந்து நம்மளை சேர்த்துக்கிட்டாங்க, ஸோ இந்த மாதிரி சர்வைவ் காப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த பொசிஷனுக்கு வந்து நம்மளை வந்து சேர்த்து விட்ருக்காங்க, அதனால் இன்றைக்கி நம்ம வந்து ட்ரைனிங் பண்ண போகிறோம், ஸோ அவங்களுக்கு நம்மளோட ஒர்த்தினஸை காமிக்க போகிறோம், நம்ம வந்து போக்கிமான் ட்ரெயினராக இருக்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா இல்லையான்றதை காமிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து தங்கிட்டு காலையில் ஸோ எந்திரிச்சு அவங்க மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதான் இந்த ஹெட் குவார்டர்ஸ்குள்ளே போயிட்டுருக்கேன், ஸோ போகலாம், ஓகே ஸோ இதான் வந்து ஸ்டோரி, ஓகேவா, ஸோ ஸ்டோரி முன்னாடி ஸ்கிப் ஆயிருக்குன்னு சொன்னால் அந்த ஸ்டோரியோட பேசிக்கு தான், ஓகே ஸோ வந்தாச்சுங்க, ஸோ அப்போ வாரலோவில் இருக்குது, ஏங்க வெளியில எல்லாம் பிச்சைக்காரங்க மாதிரி இருக்காங்க, இந்த ஹெட் குவார்டர்ஸ் மட்டும் பயங்கரமாக ரெட் கார்பெட்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது, ஸோ சர்வே காப்ஸ் தானே அப்படின்றாங்க, ஸோ கொஞ்சம் எப்போவுமே வந்து உஷாராக இருக்கணும் அப்படின்றாங்க, ஒயில்டு போக்கிமான்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமானதே, ஒவ்வொரு காப்ஸும் வந்து ஒரு ஸ்பெஷல் போக்கிமான் வச்சுப்பாங்க, அப்போ தான் வந்து அவங்களால வந்து ஈஸியாக வந்து இது பாதுகாக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க,
கேப்டன் செல்லின் உங்களை பார்க்குறதுக்கு ஜார் வந்திருக்காரு, சி ஜார்ஜ் வந்திருக்காரு, அவரை உள்ளே விடுங்க, இவங்க தான் அந்த கேப்டன். ஓகேவா, இந்த ஊருக்கு வந்து இந்த பஞ்சாயத்து நாட்டாமை தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி, இவர் வந்து இந்த ஊருக்கு வந்து இவங்க தானா, ஸோ இவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. சரி ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். நீங்கள் வந்து கேலாக்சி இதில் வந்து ஜாயின் பண்ணுச்சிங்கன்னா நீங்கள் வந்து மூணு போக்கியமான ஸ்டார்டிங்கில் பிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவும் மூணுமே வித்தியாசமானதாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ நான் வந்து இதுதான் நம்மளோட ட்ரையல் டெஸ்ட்டாக இருக்க போது, இன்கேஸ் நீ மூணுத்தையும் பிடிச்சுன்னா நீ வந்து ஜாயின் ஆகிறதுக்கு இது ரெடி ஆகிடுவ. நான் உனக்கு வந்து சர்வே காப்ஸோட சின்ன பேக் ஒன்று நான் உனக்கு தரேன், அதை வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்றாங்க. ஓகே, இதான் அந்த பேக். ஆ ஓகே, அந்த அக்காவும் போட்டிருக்காங்க பாருங்க, பெல்ட் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு பேக் மாதிரி முதுகில் இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸுக்கு, இது ஆச்சு சாரி, இந்த ட்ரெஸ்ஸுக்கு சுத்தமாக மேட்சே ஆகலை, ஃபஸ்ட்டு உனக்கு ட்ரெஸ்ஸை மாற்றணும் அப்படின்றாங்க. ஏன் எல்லாம் ட்ரெஸ்ஸிலேயே குறியாக இருக்காங்க, மனசை பாருங்க, ஏங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க, என்னங்க இந்த அக்கா. சரி ஓகே, மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மிஷின் இது. ஸோ ஜார்ஜ் என் கூட கொஞ்சம் வரியா அப்படின்றாரு ப்ரொஃபஸரு. ஐயா ப்ரொஃபஸரு, இதனால் தலையில் குடுமி வச்சு குல்லா மாதிரி போட்டுக்கிறீங்க, இப்போ மார்கழி மாதம் ஆயா மாதிரில குல்லா போட்டுக்கிறீங்க. ஓகே, ஸோ எல்லாருக்கும் குட் மார்னிங், நல்லா ஜாலியாக இருந்தீங்களா அப்படின்னு சொல்கிறாப்பில். ஸோ இன்றைக்கி வந்து நான் கம்ப்ளீட்டான ஒரு போக்கிடெக்ஸை வந்து நான் காட்ட போகிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹெல்ப் வந்து நான் பண்ண போகிறேன். ஓ, மூணு போக்கியமான் நம்ம பிடிச்ச ஸ்டார்ட்அப் போக்கியமான் மூணு இருக்குது, இதுலேருந்து ஏதாவது ஒரு ஒன்று சூஸ் பண்ண சொல்லுவாங்க. எஸ், ஸோ எல்லா கேம்லேயும் இதுதான் நடக்கும், ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ பார்ப்போம். நம்ம வந்து எனக்கு ஃபயர் டைப் மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது, அதனால் நான் சிண்டக்குயில் எடுக்க போகிறேன். சிண்டக்குயில், ஸோ உனக்கு எது வேணுமோ நீ எடுத்துக்கோ, அதுதான் உன்னோட ஸ்டார்ட்அப் போக்கியமான் அப்படின்னு சொல்கிறாப்பில். ஓகே ஃபைன், எனக்கு மூணுமே கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும், பட் இருந்தாலும் எனக்கு இந்த சிண்டக்குயில் மேலே எனக்கு ஒரு கண், அதனால் நான் அதை எடுத்துக்கிறாங்க. பாருங்கள், நெருப்பை கக்கும் சிண்டக்குயில், உன்னோட ஃபஸ்ட்டு பார்ட்னர் அதுவாக எடுக்கணுமா அப்படின்றாங்க. கண்டிப்பாக இருக்கட்டும் இருக்கட்டும், ஆ வருது பாருங்க, நல்லா வருதுங்க, வேறு லெவலில் இருக்குது, நைஸ், அப்படி தான் இருக்கணும் சரியா, நல்ல பையனாக சமத்து பையனாக இருக்கணும். ஓகே ஓகே ஃபைனுங்க. ஸோ உங்கள் ரெண்டு பேர் சூஸ் பண்ணணும்னு வருத்தப்படாதீங்க சரிங்களா, நான் உங்களை வந்து எப்படியும் பிடிச்சிருவேன் நினைக்கிறேன், நீங்கள் மாட்டுவீங்களான்னு தெரியல, பட் கிடச்சிங்கன்னா நான் உங்களுக்கு பிடிச்சிட்றேன். ஓகே, ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு பாலு, ஸோ ரிசீவ்டு சிண்டக்குயில் நமக்கு கிடச்சிருக்கா. அப்படியே ரெண்டு பால் ஓசியில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஐயா சாமி தர்மம் பண்ணுங்கய்யா, ரெண்டு போக்கியமான ஏ இவங்ககிட்டே இருக்குங்க, நம்ம தர்மம் கேட்டு நம்மளே ஓனாக பிடிப்போங்க. ஓகே ஆ ரைட் ரைட்டு, ஸோ ரைட்டு, ஒன்றும் வருத்தப்படாதீங்க சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ நீ வந்து மேலேருந்து கீழே வந்தவனே, நீ ஒன்றும் கவலைப்படாத ஓகேவா, இந்த ரெண்டுமே வந்து பெருசாக ஒன்றும் வருத்தப்படாது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்பல. சரி ஓகே கேப்டன் செல், நீ சொன்ன மாதிரி நீ வந்து அந்த ட்ரையலை வந்து முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கதை பேசுகிறாரு. போதும் சார் போதும், வாய் வலிக்கு, போக்கி பால் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீ போக்கி மால்ஸை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 20 போக்கி பால்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போக்கி மால்ஸ்லாம் வந்து கையால் செஞ்சதாக இருக்கும், பட் இருந்தாலும் இது கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவாக அப்படின்ருக்காங்க. ஓகே, ஒரு வழியாக எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஹெட்குவார்டர்ஸை விட்டு வெளியே போயிட்டு நம்ம போகிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஹெட்குவார்டர்ஸ்லேருந்து லெஃப்ட் எடுத்து ஒரே ஸ்ட்ரைட்டாக போனால் மெயின் கேட் வந்துடும், அங்கேருந்து நீ வந்து ட்ரைனிங் நடக்கிற ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா. ரைட்டுக்கா, எப்போ இங்கே வந்தால் வந்து சிட்டிக்கு வந்தால் மட்டும் சமயம் லேக் அடிக்கிறீங்க, ரொம்ப லேக் ஆகுது. ஸோ ஸ்ட்ரைட்டாக போவோம், லேக் இருக்கும் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் நேரம் ஸ்மூத்தாக நான் இருக்கும், என்கிட்ட அந்தளவுக்கு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது. ஸோ அதனால் லேக் வந்து இருக்கும், அதனால் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம சிண்டக்குயில் வேணால் நம்ம வெளியில் போட்டுக்கலாங்க, ஆனால் அது வருமானம் கூட வருமா, கூட வராதுன்னு தான் நினைக்கிறேன், வரலங்க கூட வரல, நான் கையிலே எடுத்துகிட்டு போயிடுறேன், பார்ட்னர் மாதிரி வரும்னு பார்த்தேன், வரமாட்டேங்குது. ஓகே, இங்கே என்னக்கா அதுக்குள்ளே வந்துட்ட, எப்கா செம்ம ஸ்பீடுக்கா நீ, வந்ததும் தெரில போனதும் தெரில, சல்லுன்னு வந்துருக்கிற மின்னல் மாதிரி வந்துக்கிற, யாரும் ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அக்கா. என்னது யாருங்க இவன், டேய் என்னடா ரெசிடென்ட் டிவியில் வர லியான் மாதிரி இருக்கா, லாஸ்டில் பார்க்குறது எப்படி தாங்க இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து ஐயோ சொல்கிற மறந்துட்டேன், பார்க்காம விட்டேன். சரி ஓகே, நீ வந்து ஏதோ வானத்துலேருந்து வந்தியாமே, ஆமாம் சரி ஓகே, இப்போ உன்கிட்ட போக்கிமான் இருக்கா, அப்போ ஒன்று பண்ணலாமா, சண்டை போட்டு பார்ப்போமா அப்படின்றாங்க. சவுண்ட் ஸ்கூட் சண்டைக்கு வாடா, ஃபஸ்ட்டு பேட்டில்ரா, வாடா வாடா வாடா. ஓகே, நீ வந்து ஏதோ ட்ரைனிங்க்கு போகிறன்றாங்க, அதனால் சீக்கிரம் சண்டையை முடிச்சுட்டு நம்ம வந்து நீ ஒன்று ட்ரைனிங்க்கு நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்பல. ஐயோ ஃபஸ்ட்டு சண்டையா, சமாளிப்பேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து என்ன பேட்ச்சு என்ன போக்கிமான கொண்டு வர போகிறான்னு தெரில, பார்க்கலாம். டொகி என்னது, ஆ இதுவா டொப்பி, அந்த விவோ வச்சுருப்பா, மிஸ்டியா வச்சுருப்பா. ஓகே, அவங்களோட போக்கிமானது. ஸோ பார்ப்போம். ரைட், நம்மகிட்ட சிண்டக்குயில் ஒன்று ஒன்று தான் இருக்குது, இது ஏன்னா இப்படி இருக்குது, ஏய் வேறு மாதிரி இருக்குல்ல, போக்கிமான் பேட்டில் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி கேமராங்கிலேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க, இப்படிலாம் இருக்கவே இருக்கா, ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல, நம்ம ஒரு ரியலாக ஒரு போக்கிமான் சண்டையை பார்த்தோன்னா எப்படி பார்ப்போம், எந்த ஆங்கிளில் பார்ப்போன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது, நல்லா பண்ணியிருக்கானே, கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. ஆனால் லெட்ஸ்கோ பிக்கச்சில் வர மாதிரி ஆங்கிள் வரவே வராது, செம்ம ஆங்கிள் அது, ஸ்வாட்லேயும் அப்படி தான் இருக்கும், பட் லெட்ஸ்கோ பிக்கச்சில் கேமரா ஆங்கிள் சூப்பராக இருக்கும், அது ஃபைட்டை பார்க்குறதுக்கே நமக்கு வந்து கண்ணு குளிர்ச்சி அழகாக இருக்கும், அந்த எஃபெக்டெல்லாம் காட்டுவாங்க, பட் இதில் இருக்குமான்னு தெரியல, பட் ஃபஸ்ட்டு ஃபைட்டே வித்தியாசமாக இருக்குது. முடிஞ்சிங்க,
தொகுப்பியும் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகே, பேட்டில் டிசைடர். ஓ நைஸ், புதுசு புதுசாக பண்ணுறானுங்க. எவல்யூஷன் ஆஃப் போக்கிமான் கேம்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோ பார்க்க எனக்கு வந்து நான் ரியலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த வீடியோவை பார்க்குறது இல்லாமல் நம்ம ரியலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம மூணு ஜென்ரேஷன் விளாண்டுருக்கோம். லெட்ஸ் கோ பிகச்சு, ஸ்வாடி, இப்போ வந்து லெஜெண்ட் ஆஃப் ஆர்கேஎஸ். அதனால் அந்த எவல்யூஷன்றது எனக்கு தெரியுது, நல்லா பார்க்க முடியுது என்னால். அதுதான் ஓகே. செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அகைன் லைக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி ரைட்டு, போக்கிமான்ஸ்லாம் பார்த்தோன்னா நீ ஓன் போக்கிமான்ஸ் யூஸ் பண்ணி உன்னோட பாலை யூஸ் பண்ணி புடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க. ஸோ ரைட்டு, இப்போ வந்து நான் உனோட போக்கிமான்ஸ் எல்லாத்தையும் ஹீல் பண்ணுறேன், நீ கவலைப்படாது அப்படின்றாங்க. சரி ஓகே, ஹீல் பண்ணிடாச்சு. நமக்கு அஞ்சு போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நைஸ் 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 நைஸ், சூப்பர். ஓகே, ஸோ இப்போ வந்து உனக்கு எப்போனாலும் நீ வந்து இந்த போக்கிமான்ஸ் அடிபட்டுச்சா நீ போர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோ. சரி ஓகே, உனோட ட்ரையலை நீ நல்லபடியாக பண்ணு, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் கிளம்புறாரு. எதுக்கு வந்தார், யார் வந்தாருன்னு தெரில, எதுக்கு சண்டே கூப்பிட்டாருன்னு தெரில. சரி ரைட், அப்போ வந்து நம்ம ட்ரைனிங்க்கு போகலான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, நீ வந்து வில்லேஜை விட்டு லீவ் பண்ணும்போது நம்ம கார்ட்ஸ்ட்டை வந்து நீ டெஸ்டினேஷன் சொன்னனா அவங்க எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுறாங்க அப்படின்றாங்க. அதாவது நம்ம பறந்து போகல அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஒரு வில்லேஜை விட்டு நம்ம போகிறோன்னா இப்போ வந்து அந்த கார்ட்ஸ் வந்து கேட்பாங்க, நீ எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. நம்ம அந்த லொக்கேஷனை வந்து மேப்பில் மார்க் பண்ணுறேன், டேரெக்டாக நம்மளை வந்து அங்கேயே வந்து ட்ராப் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா இருக்குல்ல, இந்த டெக்னிக் கூட நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா, நம்ம வந்து இந்த அப்சிடியன் ஃபீல்ட் லேண்ட்ஸ் இங்கே போகணும். ஸோ அதனால் இங்கே நான் வந்து பாயிண்ட்டை வந்து செட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ பறந்து போகிறோமா, நடந்து போகிறோமா, ஓடி போகிறோமான்னு தெரில. ஐ திங்க் வந்துட்டோமா. ஆ, கேம்ப்பு. ஸோ இங்கே ஒரு கேம்ப் இருக்குது, இந்த கேம்ப்புக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். நைஸ், ஓகே ஃபைன். ஓகே, இதுதான் வந்து பேஸ் கேம்ப்பு. இந்த இடம் கொஞ்சம் சேஃபானது. பட் இந்த உன்னோட ட்ரையலுக்கு வந்து நீ மொத்தம் மூணு போக்கிமான் பிடிக்கணும் அப்படின்றாங்க. ஆரம்பிக்கலாமா? ஓகே ப்ரொஃபஸர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இருந்தால் கேப்டன்ஸ்லையும் எனக்கு கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, இவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து உங்கள் கூடையே இருந்து ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்பில். ஸோ ஓகே, உனக்கு ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்து நல்லாவே பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, உன்னால் இந்த டெஸ்ட்டில் ஈஸியாக பாஸ் ஆகிட முடியும் அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து என்னோடய பொறுப்பு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க. சரி ஜார்ஜ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாமா? தங்கிட தா தீ தா. ஓகே, ஆ, மூணு போக்கிமான் வந்து பிடிக்கணுன்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிடோல், பிடூல். ஓகேவா, பிடூல் தான் ஃபஸ்ட்டு போக்கிமான், ஸ்டார்டர் போக்கிமான். அது எங்கே இருக்குன்னு தெரில, அக்காவே காமிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். அக்கா எங்கக்கா இருக்குது? என்னடா ஆணு வாயை போலகிற, சோறு ஊட்டுறாங்களா? டேய் வாயை ஊடுறா, கொசு போயிட போகுது. ஓ, கொசு கூட ஒரு போக்கிமானாக இருக்கும்ல, இங்கே கொசு போக்கிமானாக இருந்தால் செம்மையாக இருக்கும்ல. ஓகே, இங்கே பாருங்கள், ஆஹா, அப்சிடியன் ஃபீல்ட் லேண்ட்ஸ், அப்சிடியன் மைண்ட் கிராஃப்ட். எஸ், எவ்ரிவேர் ஐ கோ ஐ சி மைண்ட் கிராஃப்ட். ஓகே, ஸோ இதான் வந்து பிடுல். ஆ பிடுல், ஏன்டா பிடுல்னு சொல்லிட்டு மூஞ்சலியை காட்டுறீங்க, அவன் பல்ல பாருங்களேன் ஆத்தி. அவன் கொஞ்சம் லைட்டாக வந்து பாசமாக கடித்தாலே செத்துருவான் போல, அந்தளவுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நீ பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோக்கஸிங் ஆன் இதெல்லாம். ஓகே ஓகே, இதெல்லாம் தெரியும். ஸோ பார்க்கலாமா, இப்போ போய் பிடிக்கணும். சரிங்க சரிங்க, இதை ரொம்ப அட்வைஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து இதை போய் பிடிக்கணும், கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்குது, ஒன்றே ஒன்று இருக்குது. இங்கேருந்தே போட முடியுமா? அப்படியே வந்து லாங்லேருந்து ஒத்துரும். இல்லைங்க, ஐயோ பால் வேஸ்ட் ஆகுதே, டே பால்லாம் வாங்க முடியாது போல. அதனால் கொஞ்சம் கிட்டேருந்து க்ளோ பண்ணுறா. ஆ, மாட்டிடு மாட்டிடு மாட்டிரு மாட்டிரு, ஒரே ட்ரை தான், ஜஸ்ட் ஒன் ட்ரை ப்ளீஸ், ஒன் ட்ரை ஒன் ட்ரை. பால் இல்லைன்ட்டேன். ஆ, மாட்டிச்சுங்க, பட்டாசு வெடிச்சாச்சு, தீபாவளியை பண்டிகையை கொண்டாடுகளை. ஆ ஓகே, பிடிச்சாச்சு ஃபஸ்ட்டு போக்கிமான். ஏ பரவாயில்ல, நீ பிடுவில் பிடிச்சிட்ட, இப்போ அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஓடுறாங்க. இருக்கா, ஓடாதுக்கா, அதனால ஓட முடியலக்கா. அடுத்தது வந்து என்ன பிடிக்கணும், ஸ்டார்லி. ஸ்டார்லி தானே? ஆ ஓகே, ஸ்டார்லின்ற போக்கிமான பிடிக்கணுமா? செகண்ட் ஸ்டார்டரு. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னு தெரியலையே. ஸ்டார்லி எல்லாம் வித்தியாசமான வித்தியாசமான போக்கிமான் இருக்கலாம், எல்லாம் புது ஜென்ரேஷன் போல். ஓகே, இங்கே பாருங்க. ஓ, பறவையா இந்த போக்கிமான? இதை நீ கொஞ்சம், இது பேர் தான் ஸ்டார்லி. இது வந்து ஓடுறது, இது வந்து ஓடிடும் அப்படின்றாங்க. ஓகே, ஆ க்யூட்டாக இருக்குது, கண்ணை பார்த்தாலே க்யூட்டாக இருக்குது, நல்லா இருக்குதுங்க, நல்லாயிருக்கு, வித்தியாசமாக இருக்குது. இதை நீ பிடிக்கணும்னா வந்து ரொம்ப நீ கிட்ட போகக்கூடாது, நீ வந்து ஐ மீன் கிட்ட போகணும், ரொம்ப மறைவாக நீ க்ரௌச் பண்ணிட்டு போகணும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அப்போ அப்படியே சைடில் வந்து அப்படி பதுங்கி பாயணும்னு நினைக்கிறேன். புலி எப்படி வேட்டையாடுமோ அந்த மாதிரி வேட்டையாடணும்னு நினைக்கிறேன். அப்படி பதுங்கிடுவோம், பதுங்கி பாயிற நேரண்டாயுது அப்படின்ற மாதிரி கிட்ட ஸ்லோவாக போய் இந்த டிஸ்டன்ஸ் போதும்னு நினைக்கிறேன். கரெக்டாக எய்ம் பண்ணி த்ரோ பண்ணிடணும். ஆ, ஹெட் ஷாட், பட்டே ஹெட் ஷாட். எஸ், மாட்டிடுச்சா 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 மாட்டிடுச்சா? ஆ, மாட்டிடுச்சிங்க. ஓபி, மூணு போக்கிமான் பிடிச்சிட்டோமா? இல்லை இல்லை, ரெண்டு, சாரி ரெண்டு தான் பிடிச்சிக்கிறேன். ஸோ பிடுல் ஒன்று, இப்போ வந்து ஸ்டார்லி. ஓய் பரவாயில்ல, இந்த ஸ்டார்லையும் பிடிச்சிட்டியா? அப்போ இன்னும் ஒன்றே ஒன்று அப்படின்றாங்க. ஸோ அந்த ஒன்று என்னதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, எங்கக்கா இருக்குது? எங்கள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு போக்கிமானி காணமேக்கா. ஹலோ, எங்கக்கா இருக்கா? அவங்க இங்கே தான் இருக்காங்களா? நான் எங்கேயும் தேடுறேங்க அக்கா. வண்டக்கா 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 வண்டக்கா,
எங்கக்கா போக்கிமானே எங்கன்னு சொல்லி காட்டுக்கான ஒரே ஒரு புடியாக பிடிச்சி போடுறேன். ஓகே நான் ஒரு விஷயத்த சொல்லவே மாறேன்ட்டேன், நீ இந்த விஷயத்தில் புதுசு தானே அப்படின்றாங்க. ஸோ ஒரு பார்ட்னரை வந்து நீ ப்ராப்பராக பண்ணணும்னா அதுக்கு வந்து நீ வந்து ஃபுட்டு கொடுத்து எல்லாத்தையுமே நீ பண்ணணும், அது வந்து பெரிஸாலாம் த்ரோ பண்ணி தான் பிடிக்கிற மாதிரி ஊர் அப்படின்றாங்க. அதே மாதிரி மரத்தில் வந்து நிறையா ட்ரீ இருக்குது, நிறைய ட்ரீஸ் இருக்குது, அது மேலே பெரிஸ் நிறையா இருக்கும், அதை நீ வந்து எடுத்துக்கிட்டு நீ வந்து போக்கிமான்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நைஸ். ஓகே ஸோ இங்கே தான் அக்கா காட்டுறாங்க. ஸோ போக்கிமான் அப்போ இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா எனக்கு அது ஏதோ ஊருன்னு நினைக்கிறேங்க. என்ன பிரிட்ஜை கட்டுது அக்கா? ஓகே அதுதான் வந்து சீன்ஸ். ஏன் இதுவா? ஆக்சுவலாக இது எனக்கு தெரியாது, தெரியாது, இது எங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஷிங்ஸ் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் அக்ரெசிவானது, இது ஆல்ரெடி யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு இதை பற்றி தெரியாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, நீ வந்து இது கொஞ்சம் ஃபோக்கஸாக இரு, இந்த போக்கிமான் உன பற்றி தான் இருக்கும், இதெல்லாம் அக்ரெசிவ் போக்கிமான், இதெல்லாம் வந்து நீ நாக் பண்ணி தான் அது காமான பிறகு தான் அவனால் பிடிக்க முடியும் அப்படின்றாங்க. நம்ம ஸ்வாட்டில் பண்ணுவோம்ல அதே டெக்னிக் தான். ஸோ ஸ்வாட்டில் வந்து என்னாகனா டேரெக்டாக ஒரு போக்கிமான் நம்மளால் கேட்ச் பண்ண முடியாது, அது கூட ஃபைட் பண்ணி அதோட ஹெல்த்தை கம்மி பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த போக்கி பால் போட்டு கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. எக்ஸாக்டாக சேம் கான்செப்ட் தான். இங்கே வந்து ஒரு சில போக்கிமான்ஸ் வந்து ஈஸியாக நம்மளால் ஃபைட் பண்ணாமல் கேட்ச் பண்ணிக்க முடியும், அப்படி இல்லாட்டி ஒரு சில போக்கிமான்ஸை ஃபைட் பண்ணி அதோட ஹெல்த்தை கம்மி பண்ணி நம்மளால் கேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் வந்து இப்போ பண்ண போகிறோம். ஓகே ஸோ நம்ம வந்து சிண்டக்குயில் தான் எடுக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கிட்ட போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா அது பேட்டில் பண்ணி அது நம்மளை பார்த்துருச்சுன்னா நம்ம என்ன போக்கிமான் வச்சுக்கோமோ அதை வந்து த்ரோ பண்ணிட்டோம்னா பேட்டில் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்றாங்க. ஓகே போட்டேன்னா அப்போ சிண்டக்குயிலுக்கும் இந்த சிங்ஸுக்கும் வந்து சண்டை, நான் எம்பர் போடுறேன். எம்பர் புது அட்டாக்கு லெவல் ஏறி இருக்கலாம், அதனால புது அட்டாக் ஒன்று கிடச்சிருக்கு. ஆ ஓகே இன்னும் கொஞ்சம் அடிப்போமா, இன்னும் ஒரே அடி அடிக்கலான்னு நினைக்கிறேன். 1 HP பிடிச்சிடலாம் சிண்டக்குயில், ஒரே அடி, ஜஸ்ட் 1 அடிக்கு. அப்புறம் நான் நவர முடியுதுல, எங்கே வேணாலும் ஓடலாம். ஏ சிண்டக்குயில் ஏங்க அதுக்கு ஏங்க 2 அடிக்குது? சீட்டிங் பண்ணுறியா? சீட்டிங்கே போடுறாங்க, அப்போதும் போது போட்டுரு. ஐயோ செத்துருச்சே, அட பாவிங்களா, ஏன்டா சுண்டக்குயில் வெறி குண்டு அடிச்சிட்டியாடா? ஐயோ என்ன எனக்கு ஒன்று வேணுமே? ஆ ஓகே ஓகே ஸ்பான் ஆயிடுச்சுங்க, நல்ல வேலை. ஏன் நம்ம ஆர்வ கலரில் கொண்டு போட்டாங்க அதை, நல்ல வேலை ஒன்றாவில். ஐயோ ஓகே 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 இப்போ பிடிச்சிருந்தோம் சுண்டக்கிளே. ஐயோ செத்துன்னு நினைக்கிறேன், சிண்டக்கல் செத்துன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒரே எம்பர் போட்டலாம். எம்பர் ஆ ஓகே, ஆஃப் ஹெல்த். ஐயோ இன்னும் எல்லோ கலர் ஆறலையே, க்ரீன் கலர் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், எல்லோ கலர் இருந்தால் ஈஸியாக பிடிச்சிடலாம் ஹெல்த்து. ஸோ சுண்டக்குயில் காலியாக போச்சு. இப்போ யார் அனுப்புவேன்? பிடோல் அனுப்பலாமா? பிடோலா ஸ்டார்லியா? பிடோல் சரி ஓகே, பிடோலே அனுப்புவோம், இப்போதைக்கு வேறு வழி இல்லை. ஸோ பிடோல் மட்டும் அனுப்பிடுறான். ஒரு அடி அடுறா, ஜஸ்ட் ஏதாவது ஒரு குயிக் அட்டாக் அது மாதிரி இதுமாதிரி ஏதாவது ஒன்று போடுறா. இறாரு அடி வாங்க, அடி வாங்க தரா ஃபைட்டு. இதில் போயிட்டு ரோல் அவுட்டா? ரோல் அவுட் போட்டா ஓ வார லெவலுங்க. இங்கே பாருங்க மாசுங்க, நல்ல நல்ல அட்டாக்லாம் வச்சிருக்குது பாடுறா. ஃபஸ்ட் அட்டாக்கு நல்ல அட்டாக்கு. ஓகே இப்போ வந்து போக்கி பால் எடுத்து எனக்கு தெரிஞ்சு கேட்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். சாவடிச்சிடா தரா, இறாரா இறா உனக்கு பிடிச்சிக்கிறேன் ஒரே நிமிஷம் போக்கி பால் எப்படி எடுப்பேன்? போக்கி பால் ஐட்டம்ஸில் போகணுமா? இது இப்படி ஸ்டார்ட் எழுத்துனா இங்கே வருது. ஸோ என்ன டீட்டெயில்ஸ்ன்னு பார்க்கலாம். ஓ அப்போ எழுத்தணும் ஐட்டம்ஸில் போயிட்டு போக்கி பால். எஸ் ஸோ இப்போ யூஸ் கொடுத்துலாம் போக்கி பால் சப்போர்ட் யூஸ். யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு மாட்டிடுவோம்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி தான் தோணுது. மாட்டிச்சுன்னா நல்லாயிருக்குமே. மாட்டிரே மாட்டிடுச்சு. நைஸ் ஸோ சொன்ன மாதிரி வந்து 3 போக்கி மணியும் நம்ம ஈஸியாகவே பிடிச்சிட்டோம். ஈஸியாக இல்லை, இந்த 3வது போக்கி மணிக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஏ பரவாயில்ல, நீ வந்து நல்லாவே பிடிக்கிற, நீ வானத்துலேருந்து இருந்தாலும் உனக்கு வந்து ஏதோ ஸ்பெஷலான ஒரு எபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா, நீ இப்போ எனக்கு தெரிஞ்சு சர்வே காப்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லா தகுதியும் உனக்கு இருக்குது அப்படின்றேன். ஸோ இப்போ வந்து இந்த உலகத்தையே நம்ம வந்து எல்லாமே வந்து வித்தியாசமானதாக இருக்க போது நம்ம ப்ரொஃபஸர் கிட்டேயே போய் திரும்ப போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறேங்க. ஓகே ஸோ இப்போ ப்ரொஃபஸரை போய் பார்க்கணுமா? ஓ ப்ரொஃபஸர் வந்து கேம்ப்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காப்ல. ஓகே ஸோ இப்போ வந்து சொல்கிறோம் நம்ம 3 பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே பரவாயில்ல, நான் சொன்ன மாதிரி வந்து ஈஸியாக நீ பண்ணிட்ட, வாழ்த்துக்கள். இதுதான் வந்து உன்னோட ஃபைனல் ஸ்டெப்பு. இப்போ வந்து இதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுற விதமாக அப்படின்றாங்க. சரிடா சிச்ச மாதிரி வச்சுக்கிறா, ஏன்னா கண்ணை முடுறா அடப்பா, ஏன்டா கண்ணை முன்னே. சரி ஓகே இப்போ வந்து நம்ம கேப்டன் ரிலேட்டை போய்ட்டு நம்ம இந்த ரிப்போர்ட்டை வந்து சொல்லலாம். ஸோ நம்ம வந்து இந்த ட்ரையலை வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பேக் டு வில்லேஜ். ஸோ வில்லேஜுக்கே போகிறோம்னு நினைக்கிறேன். ரைட்டு ஸோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அகெயின் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணி விட்ருங்க. ஓகே ஸோ வந்தாச்சுங்க, வில்லேஜுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்துட்டோம் ரொம்ப பொறுமையாக வராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து டைம்னு நினைக்கிறேன். நீ வந்து எவ்வளோ ஸ்கில் உன்னால் ஏற்றிக்க முடியுமோ அந்தளவுக்கு ஸ்கில்ஸை ஏற்றிக்கோ அப்படின்றாங்க. என்னையா ஸ்லோ மோஷனில் திரும்புகிறாரு. இப்போ நீங்கள் வந்து நல்லாவே ரெண்டு பேரும் சண்டை போகிறீங்க கேப்டன் ரேலி, வந்து நீங்கள் உங்களை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, போய் உங்களோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. சரி ஓகே நான் கேப்டன்கிட்ட போயிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதோட வந்து கேம் பிளே முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் இங்கேருந்து நான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த கேம் பிளே. இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். எப்படி இருக்குன்றதையும் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு நல்ல வேலையில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.